கதிர் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதுக்கும் தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ரஞ்சிதனா வந்து ரொம்ப வெளிப்படையாக தனக்கு விருப்பப்பட்ட தான் நேசிக்கிற அரசியலையும் ரொம்ப வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காரு இந்த கருத்து பிடிக்காம இருக்கலாம் படம் எடுத்த எண்ணியை பிடிக்காம இருக்கலாம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சிதனை பிடிக்காம இருக்கலாம் இது எல்லாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனால் படம் பார்த்தோம்னா இந்த படத்து எடுக்கப்பட்ட விதம் உனக்கு பிடிச்சிருக்கணும் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் உங்க சைல்டுகுட் பற்றி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி லெபல் மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தி கிடையாது ப்ளஸ் உங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இவர் குவாயிட்ட ப்ரைவேட் பர்சன் உங்களுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்க மாட்டிங்க அப்படின்லாம் இருக்குது பட் இப்போ வந்து நீங்கள் ஒரு எல்லாேருக்கும் பேட்டி கொடுக்குறீங்க உங்களை பற்றி எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ உங்கள் ஃபேமிலி உங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா அது ஒரு நல்ல கேள்வி தான் கேள்வி எனக்கு என்ன எனக்கு இருக்கு என்ன டவுட் அப்படின்னா எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் அங்கேயும் இருந்தோம் வறுமைக்கு எதுக்கான ஃபைட்டு அதிகமாக இருந்துச்சு அப்போ தோற்று போயிடுவோமோ சில தவறான முடிவுகள் எடுத்து தவறான தவறான வழிகளில் போய் குடும்பம் சின்ன பண்ணமாக அப்படிங்கிற பயன்தான் அம்மா அப்பா இருந்துச்சு அன்னைக்கு அந்த பயன்தான் இருந்துச்சு ஒளிஞ்சவங்களுக்கு ஏன்னா அவங்க நம்பினது என்னென்னா முதல்ல பசங்க புழைச்சிடணும் அவ்வளோதான் அங்கே தேவையாக இருந்துச்சு முதல்ல எங்களோட தேவை என்னன்னா செத்துப்பூவாகவும் பிழைக்கிறது பொழைச்சிடுவாங்க நம்பிக்கை வரும்போது அவங்களுக்கு நல்லா நல்ல பேரோட வாழணும் அப்படின்னு வாசம் ஆசை வந்துச்சு அதுவும் வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம அவனை நம்மளை வந்து நம்ம நினச்ச மாதிரி அவங்க பயந்த மாதிரி அவங்க எதுவும் பயப்பட நடக்கலை அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா டோட்டலி இன்னசென்ட்ஸ் இப்போ மேலே அப்பா தான் அவங்களுக்கு ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனால் நான் ஒரு சேட்டை பண்ணிட்டு போனேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் இப்போ எங்கள் அண்ணன் இவங்க தான் வந்து உலகத்தோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இவங்க தான் இன்றைய என்னை தண்டிப்பாங்க என்னை கேள்வி கேட்பேன் எங்கள் அம்மா அப்பா என்னை கேள்வி கிட்டதே கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது தெரியவே தெரியாது அதோடய வேல்யூ தெரியாது அதோடய இழப்பு தெரியாது இது இப்படிப்பட்ட தப்பு இவன் பண்ணானா அப்படிங்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுதுக்கே ஒரு பத்து நாள் ஆகும் சம்பவம் செம்மா அதில் முடிஞ்சிட்ருக்கும் அதனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப இன்னசெண்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தோம் நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனையை நானே அனுபவிச்சிக்குவேன் நானே நடந்துக்குவேன் எனக்கே நடந்துடும் எல்லாமே நானே அதை அனலைஸ் பண்ணிக்குவேன் நானே அதை திருத்திக்குவேன் நான் நிறைய பண்ண தப்புகள் எல்லாமே வந்து அது எங்கள் அப்பா அம்மாட்ட போகாமலேயே நானே தான் திருத்தினதுதான் இது பண்ணக்கூடாது இனிமேல் இதாக அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதியிருக்கீங்களே ஆமாம் அதான் ஏன் அது என்ன எழுதுனாலும் நான் திருத்த ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போ வந்துச்சோ நான் ரொம்ப திருத்த ஆரம்பிச்சுக்கிட்டேன் இந்த தப்புகள் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தப்புகள்னால் இது வந்து ஒரு ஒழுங்கற்றது ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணும் பயம் வந்துச்சு எனக்கு இந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்கிறதா இல்லை இந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கையிலேருந்து விலகி நின்று இந்த சொ சொசைட்டியோட சேர் வேற ஒன்று சேர்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் எழுத ஆரம்பிச்சது அது படிச்சுட்டு என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவன் கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா அதையும் கொஞ்சம் தான் எழுதியிருக்கான் அதையும் உண்மை ஃபுல்லாக எழுதலை இதுலேயும் அவன் உன் பையன் பிள்ளைங்க எழுதியிருக்கானே அப்படின்னு சொன்னால் என்ன எழுதியிருக்கான் அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதியிருக்கான் அவன் பண்ணது ஆயிரம் இன்னும் இதுதான் அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு மிக பெருமை தான் சார் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி அது என் ஃபுல்ல உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் அந்த பெருமை தான் அவங்களுக்கு இருக்க பெருமை நீங்கள் அம்மா அப்பாட்ட போய் யார் சொன்னாலும் எங்கள் அம்மா அப்பா எங்கே சிரிப்பு எதுக்கு சிரிப்பாங்க அப்படின்னா சிரிப்பாங்க எதுக்கு சிரிப்பான்னா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த வருடத்த வராங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நான் உண்மையெல்லாம் சொன்னேன் அப்படின்னா என்ன ஆவாங்க தான் அவங்க அப்படி தான் இருக்கும் நான் நீ பண்ண ஒட்டுமொத்த உண்மையை நான் சொன்னேன் அப்படின்னா இவங்க தான் என்ன ஆவாங்க இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு தான் எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க பில்டப் செம்மையாக இருக்குது சார் இல்லை ஏன்னா அப்படி அப்படி நான் இது வந்து ஏன்னா நான் ஏன் இது இதை வார்த்தை நான் சொன்னேன் அப்படின்னா என்னோட எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் நான் இப்படி தான் வார்த்தை சொல்லி ஆகணும் ஏன்னா எங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நீ சொன்ன ஒரே உண்மை அதாண்டா அப்படிமாங்க பதினம்பு பெருமாள் பண்ணும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஐ வாஸ் அப்ரேட் ஆஃப் ஷோயிங் த ஃபிலிம் டு மெனி பீப்புள் நான் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ப்ளஸ் ரஞ்சித் அண்ணன் கிட்டே தான் காமிச்சிங்கன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அது எல்லாரும் ஒரு காஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிவிடுவாங்களோங்கிற பயம்னு சொன்னீங்க பட் அந்த காஸ்ட் ஃபிலிமா நீங்கள் பார்க்கலையா அதை அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த படம் இல்லை அப்படி சொல்லலை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அல் ரீட் அவுத் எக்ஸாக்ட் கோட் ஐ ஒன்லி ஷோ டிட் அபவுட் ஃபைவ் பீப்பிள் இன்க்ளூடிங் மை ப்ரொட்யூசர் ரஞ்சித் அண்ணா விவ் வரிட் தட் இட் உட் கெட் அஸ் அ காஸ்ட் ஃபிலிம் அது காஸ்ட் ஃபிலிம் என்னன்னு சொன்னேன் அப்படின்னா படம் வரதுக்கு முன்னாடியே காஸ்ட் ஃபிலிம்னா என்னோட ஜாதியை ஓ ஜாதியை போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை பாராட்டுவதற்கு அதை பெருமை பேசுவதற்கு படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போயிடக்கூடாது இப்போ ரஞ்சித்தனுக்குன்னு ஒரு முகம் இருக்குது எனக்குன்னு ரஞ்சித்தன்னோட சேவை போது எனக்கு ஒரு முகம் கிடைக்கிது இந்த முகங்கள்லாம் வச்சு முன் தீர்மானத்துக்கு போயிடக்கூடாது ரஞ்சித்தனோட விருப்பம் என்ன ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டரோட விருப்பம் எந்த மாதிரி படத்தை கொடுக்க போகாது அப்படிங்கிற ஒரு வெயிட் பண்ணுறது ஒன்று இருக்கலை அதை பற்றி ஒரு முன் தீர்மானம் அவசியமற்ற முன் தீர்மானத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற படம் யாற்றி காட்டல என்ன அப்படின்னா நாங்களே அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த படம் எடுத்த நோக்கம் சரியாக போய் சேரணும் அப்படிங்குறது ரொம்ப உறுதியாக இருந்தார் ரஞ்சித்தனாக அவன் என்ன சொன்னான்னு நிறையவே காட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி காற்ற சூழல் இல்லை ரஞ்சிதா வந்து ரொம்ப வெளிப்படையாக தனக்கு விருப்பப்பட்ட தான் நேசிக்கிற அரசியலை ரொம்ப வெளிப்படையாக இருக்காரு அப்போ அந்த அரசியலோட மட்டுமே ஒப்பிட்டு இந்த படத்தை பார்த்துக்கக்கூடாது அப்படிங்கினா அவன் ரொம்ப நம்புவார் என்னோட அரசியல் சொந்தன்னு ஒன்று இருக்கலை என்னோட அரசியல் சிந்தனைன்னு ஒன்று இருக்குல்ல நான் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு இருக்கல அதுக்கு ஒரு பெரிய சொந்தம் கொடுப்பார் அந்த சொந்தத்தின் அடிப்படையில் அந்த படம் பார்க்கப்படணுன்றிருக்கல இது மாகசிவராஜோட சிந்தனை அவனோட வாழ்வு அந்த வாழ்வை அவன் என்னவா போர்ட்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு இருக்கலாம் அப்போ இதெல்லாம் இதாகிடக்கூடாது அது செதஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகும் அதனால இப்போ எங்கள் டைரக்டர் பார்த்தார் எங்கள் என்னோட என்னோடய சைட்லேருந்து எங்கள் டேரக்டர் பார்த்தாரு அவரோட சைடில் இருந்து அவர் பார்த்தாரு ரஞ்சிதனை பார்த்தார் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எங்கள் கண்டுமே தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டெலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் ப்ளஸ் பீப்பிள் இருந்து போட ஆரம்பித்தோம் தேட்டர்லாம் லாக் பண்ணிட்டு அதனால தான் சொல்றதுனால சார் பரியர் பெருமாளோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசலாம் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ இன்டர்வல் பிளாக் ஏன்னா அது ரொம்ப ஹை இமோஷனில் ஆரம்பிக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படத்தில் வந்து அந்த கருப்பிங்கிற அந்த அனிமல்லையும் அந்த பரியனுங்கிற பையனையும் கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் மர்ஜ் தெம் டுகெதர் ஆஸ் ஒரு ஸ்பிரிட் அனிமலும் ஒரு ஒரு பர்சன் மாதிரி ஸோ அவர் வந்து இறந்தது நீ அந்த எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை பட் இறந்தது நீயா நானா அழுவது நீயா நானான்லாம் அது அது ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ண முடியாத மாதிரி அந்த கருப்பி பாட்டில் பாடுவார் கடைசியில் கூட வந்து நீங்கள் நீங்களாக இருக்கிற மட்டும் எங்களை வந்து நாயை நடத்துகிற மட்டும் நீங்கள் வந்து எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆரம்பத்துலேயே வந்து கருப்பி சாகிறப்போ அது ஒரு விதத்தில் பரியனும் சாகிற மாதிரி இல்லையா அவங்களுக்கு படலையா நான் முதல்ல நம்பது வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் யோசிச்சா ஸ்கிரிப்ட் அது என்ன அப்படின்னா படம் பார்க்க பொதுமக்களோட மனசாட்சிக்கு முதல்ல இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் ஒருத்தன் கொல்லப்படும் போது எந்த எந்த விஷயமும் தெரியாமல் தான் ஏன் கொல்லப்படுகிறோம் என்பது தெரியாமல் கொல்லப்படியோட வழியை முதல் கடத்திட்டு தான் இந்த கதையை சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணும் அதுக்கு கசிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு அசைஞ்சால் மட்டும்தான் இந்த படத்தை அவங்க சரியான பாதையில் புரிஞ்சுக்குவாங்க பரியணை அவன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு இன்னசென்ஸோட மரணம் அதோட கொடுக்குற வழியை அவன் நேரடியாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என் கதையை அவன் கேட்கட்டும் அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உயிர் தான் கருப்பி கருப்பி உடனே தேட்டரில் எத்தனை வன்மம் கொண்டவனாக இருந்தாலும் ஒரு அந்த உயிர் மேலே அவனுக்கு ஒரு பெரிய கருணை வந்துச்சு அந்த கருணை நடிப்பில் தான் அவன் பரியன்மல் மொத்தப்படுத்தி பார்த்தான் இப்போ கருப்பி செத்ததுக்கப்புறம் அந்த கருணை தான் பரியர்மல் படத்தை காப்பாத்துச்சு ஏன்னா கருப்பி சாவாமல் அந்த இடத்துல இன்னும் ஆண் வேற பையன் செத்து இருந்தான்னா அவ்வளோ கருளையும் வந்திருக்காது அவன் யாரு அவன் என்ன சாதியை சேர்ந்தவன் அவன் என்ன தப்பு பண்ணான் ஏன் நாலு பேர் சும்மாவனை கொலை பார்ப்பாங்க அவன் யோகினா தான் அவனே கொள்ள பார்ப்பாங்க இப்படின்னு நிறைய கேள்விகள் மனுஷனை போய் டார்ச்சர் பண்ணான் அது ஒரு எந்த பாவமும் அறியாத எந்த விஷயமும் தெரியாத மனிதர்களுக்குள்ள ஜாதி இதாக இருக்குன்னு தெரியாத ஒரு உயிர் செத்து போகுது அதோடய மரணத்தை எல்லாராலேயுமே ஏற்றுக்க முடியல அந்த உயிர் அவங்க பா அதில் இருந்து ஒரு மரணத்திற்கு அவங்க வருத்தப்பட்டாங்கல்ல அந்த வருத்தத்தோடு பரிகரமாள் வழியாகும் பகிரமாலை பார்க்கும்போது பகிரம்பளை முழு எமோஷ்னலையும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பினேன் அதுதான் நடந்துச்சு பெரிய மேஜிக் நடந்ததுக்கான மெயின் ரீசனே அவங்க இன்னசென்ஸ் மரணம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத முதல்ல முதல் அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே அவங்க புரிஞ்சிட்டாங்க டெத் ஆஃப் இன்னசென்ஸ் அதுதான் ஆரம்பமே அதுவும் இன்னசென்ஸ்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் வந்து ஜோ அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி க்ளூலெஸ் கேரக்டர்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து அவங்க ப்ரிவிலேஜ்னால அவங்களுக்கு வந்து ஓ பரியனை பற்றி நம்ம வீட்டில் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் அந்த கேரக்டர் எப்படி பார்த்தீங்க அவங்க வந்து காசு ப்ரிவிலேஜ்னால அவங்க அந்த அறியாமையில் இருக்காங்களா இல்லை நிஜமாகவே வெகுளித்தனமாக ஐயோ என்னை பரவாயில்ல யாரை பற்றி வேணால் யார்கிட்ட வேணால் பேசலாம் அப்பா நல்லவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பார்த்துக்கலாம் அது அறியாமை கிடையாது நம்பிக்கை ஜோ கதாபாத்திரம் தான் நம்பிக்கை எல்லோரும் ஜோ கதாபாத்திரத்தை அறியாமலே இருக்குது அந்த பொண்ணு லூஸ் தரமாக இருக்கலாம் சொன்னாங்க அது முழுசாக நம்புது எப்படி கருப்பி கையை போட்டு கெட்டினோன்னே தந்தமான வரைக்கும் அது பேசாமல் வந்துச்சோ அது மாதிரி தான் ஜோ ஜோ வந்து தன்னை த தன்னை வந்து முத முத தலையை தடவி கொடுத்த அப்பா எல்லாத்தையும் நம்புகிற நம் இந்த உலகம் வந்து இந்த உலகத்தை அப்பா காட்டின உலகத்தை தான் அவள் பார்த்துருக்கா அப்ப அண்ணன் காட்டின உலகத்தை அவள் பார்த்துருக்கா அக்கா காட்டின உலகத்தை தான் பார்த்துருக்கா அப்பா தான் அந்த காலேஜில் கொண்டு விட்டாங்க அந்த காலேஜில் தான் பகையின பார்த்தா அப்போது ஜோ நம்பக்கூடியது தான் நான் நான் நம்பக்கூடிய உலகம் ஜோ நம்புற அளவு சமூகம் அந்த சமூகம் தான் பரிகர்பெம்மாள் விரும்பக்கூடிய சமூகம் பரிகர்பென்மால் படத்து படத்தோட படம் கேட்குற கேள்வியை வந்து ஜோ விரும்பக்கூடிய உலகம் கிடச்சிக்காதா ஜோ கிடையக்கூடிய சமூகம் கிடச்சிக்காதா அப்படிங்கிறதா அது அறியாமை கிடையவே கிடையாது அவளுக்கு காட்டப்பட்ட உலகம் அவ்வளோதான் அது அன்புங்கிற கிளியைக்குள்ளே காட்டப்படுது அதுக்கு பின்னாடி ஒன்று நடக்கிறத மறைச்சிட்டு திட்டமிட்டு மறைச்சிட்டு அவளுக்கு காட்டப்படுது ஏன் காட்டப்படுது அப்படின்னா மெயின் ரீசன் தன்னோட கட்டுப்பாட்டில் தான் நான் தான் நினைக்கக்கூடிய தான் காப்பாற்றக்கூடிய அநீதியின் அடிப்படையிலேயே தான் நான் தான் விரும்பக்கூடிய பெருமைகளின் அடிப்படையிலேயே இந்த பொண்ணு வளரணும் அப்படிங்கிறது பின்னாடி உள்ள ஒரு காலகாலமாக இருக்கிற உங்கள் அநீதி அப்போ நான் மெயின் முடிவு பண்ணது இதெல்லாம் ஜோக்கு சொல்லணுமா ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்க நிறைய ஜோக்குகளுக்கு சொல்லணுமான்னு முடிவு பண்ணேன் அப்போது உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் ஆண்கள் பெண்கள் மீது காட்டுகிற அன்புக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத படம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்போ ஜோங்கிறது அங்கே ஒரு ஜோ தான் படம் பார்க்குற அத்தனை ஜோவுக்கும் ஒரு கதை இருக்குது ஏகப்பட்ட பெண்கள் தன் மீது காட்டப்படுகிற அன்பினாலேயே அடிமையாக இருக்காங்க தன் மீது காட்டப்படுகிற அன்புனாலேயே இந்த உலகத்தை இன்னொரு பார்வை கொண்டு பார்க்காம எங்கள் அப்பா சொன்னால் தான் இருக்கும் எங்கள் அப்பா சொல்கிறாங்களே எங்கள் அம்மா சொல்கிறாங்களே எங்கள் அண்ணன் சொல்கிறாங்களா இப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க நம்புவாங்க திடீர்னு அவங்க வந்து நிற்கும் போது அவங்களுக்கு நடுங்கிடுறாங்க நிறைய பெண்கள் வந்து எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா இப்படி இருப்பானு எதிர்பார்த்ததே இல்லை எங்கள் அண்ணன் இப்படி இருப்பான்னு எதிர்பார்த்ததே இல்லை அதையும் தாண்டி எப்படி இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு பொண்ணை கொள்றாங்க கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கும் அதுதான் சிக்கல் அப்போ இந்த இது தெரியாமல் இன்னசென்டாகாங்க இருக்காங்க இன்னசென்ஸ் தான் அந்த படம் ஃபுல்லாக இன்னசென்ஸ் தான் பரிகரம்பரமான உயர் ஒயர் இன்னசென்ஸ் கருப்பி இன்னசென்ஸ் ஜோ இன்னசென்ஸ்னா இந்த இன்னஸ் ஜோ என்ன இன்ன சென்ஸாக இருக்காங்கன்னா பெரும் நம்பிக்கை கொண்ட இன்னசென்ஸ் வலிய வலிய அன்பு கொடுக்கப்பட்ட இன்னசென்ஸ் அந்த அன்பு எவ்வளோ விஷமத்தனமானது அப்படிங்கிறத எவ்வளோ தீர்மானிக்கப்பட்ட அன்பு அது முன் தீர்மானத்தோடு கொடுக்கப்படுகிற அன்பு எப்படிப்பட்ட அது அன்பு அது அப்படி காட்டுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் ஜோ இன்னும் சொல்ல போனால் ஜோ இருந்து தன்னை பார்த்துக்கணும் ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்க ஜோ தனக்கு பின்னாடி நடக்கிற உலகத்தை பார்க்கணும் தனக்கு பின்னாடி என்ன உலகம் கட்டமைக்கப்படுது அந்த உலகத்துக்கு கீழே அடியில் எவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அது உன்னை மையமா வச்சே உனக்காக நடக்குதா சொல்லி எவ்ளோ நடக்குதுன்னு பா அப்படின்னு காட்டுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரம் ஜோ பட் அவளுக்கு கடைசி மட்டும் தெரியறதே இல்லையே அதுதான் ஜோக்கு தெரிஞ்சுக்குமே அந்த ஜோக்கு தெரியாது ஆனா வெளிய இருக்கிற ஜோக்கு தெரிஞ்சு பழைய வெற்றிங்கிறது ஜோ ஜோவாவே பாதுகாத்துது அந்த தேவதே ஒரு தேவதையே தேவதையாவே பாதுகாக்குது அவன் சொல்லியிருந்தான்னா என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரியும் இவ சொல்லிதானா அவ நிச்சயமா அவங்க அப்பா எதிர்கொண்டிருப்பா அவங்க அப்பா எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பா நீ எல்லாம் உங்கள் அப்பாவான்னு கேட்டிருப்பா அப்போ ஜோ வாழ்க்கை அங்கேயும் முடிஞ்சு போயிருக்கும் ஜோ இந்த உலகம் அழகானது இந்த உலகத்துக்குள்ளே நம்ம தேவதையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்து கொடுப்பா அப்போ ஜோ தேவதையாக காப்பாற்றுறதுதான் அன்றைக்கி அவனுக்கு ஒரு போய் இலக்காக இருந்துச்சு சிம்பிள் உங்கள் அப்பாலாம் மனுஷனாக உங்கள் அப்பா பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது ஒரு சிம்பிள் ஏன் சொல்லக்கூடாது கிரியேட்டர் நினைக்கிறான் அப்படின்னா பரிகரம் நான் ஏன் நினச்சேன் அப்படின்னா பரிகரம் பெருமாளுக்கு இருக்கிற ஒரே பாசிட்டிவான அவன் பார்க்குற பெரும் பாசிட்டிவான நம்ப முடியாத ஒரு பேர் அதிசயம் அப்படிங்கிறது ஜோ அவனுக்கு அதை உடைக்கிறது ஒரு கண்ணாடி ஜோ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அவனுக்கு அதை போட்டு உடைக்கலான்னு விருப்பமே கிடையாது அதுக்கப்புறம் எப்படி யாரை எந்த நம்பிக்கையோட இந்த உலகத்தை வந்து அழகாக பார்க்கணுன்ட்டு இருக்குல்ல அது வாய்ப்பே கிடையாது ஜோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் படத்தையே முடிக்க முடியாது ஜோக்கு தெரியாமல் தான் நான் இந்த படத்தை முடிச்சுட்டு தேப்பட்டு வெளியே வரதுக்கு ஒரே எனக்கு ஒரே நிம்மதி அந்த ஜோ நிம்மதியாக இருக்கா அப்படிங்கிற நிம்மதி இருக்குல்ல அது எனக்கு போதும் அப்படிங்கிறத நான் நம்பினேன் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து ஓகே இதில் யார் நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தா இந்த எந்த கல்வி சிக்காம யார் நிம்மதியாக பார்த்தா ஜோ மட்டும் தான் நிம்மதியாக அவளுக்கு தான் ஜெடிகேட் இந்த படம் ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்கள பாதுகாக்கறாங்க பரியனா அவங்கள பாதுகாக்கறாங்க ஸோ அந்த தாத்தாவை பற்றி பேசலாம் சார் கிளியர்லி ஒரு சிம்பாலிக் கேரக்டர் அவர் வந்து ஒவ்வொரு அந்த கொலை பண்ணும்போதும் ஒரு ரெண்டு விதத்தில் இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு கொலை பண்ண சொன்னீங்கன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்று வந்து யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணலாம் அவங்களுக்கு கத்தியால குத்தலாம் எது வேணா பண்ணலாம் இவர் வந்து பப்ளிக்லயே பண்றாரு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் நீங்கள் கொடுத்தது அதாவது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி பிகாஸ் அந்த 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 ஆற்றுல ஒரு கொலை பண்றாருல அந்த பையனை ஸோ அது வந்து அதை பார்க்கும்போது அந்த அந்த மற்ற பையன்களுக்கு நடுவில் ஏன் அந்த கொலை பண்றாரு ஏன் வந்து தனியாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி காத்திருக்காம அந்த அந்த இடத்துல போய் அவர் பண்றாருங்கிறது அது அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க நீங்கள் ஸ்க்ரீன் போய் எழுதும் போது முதல்ல நான் வந்து இந்த மரணங்களை பொது இடத்துல நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நடக்கணும் அப்படி ரீசன் முன்னாடி முதல்ல நம்பளுக்கு என்ன அப்படின்னா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் கொலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இவன் சாப்பாங்கன்னு தெரியும் கொலை செய்கிறவனுங்கிறது மட்டும்தான் இவனை கொண்டுணும் அப்படிங்கிறவன் எங்கே முடிவு பண்ணுறான்னாவே அவன் இடத்துல முடிவு முடிவுபட்டது கிடையாது நான் எங்கே உழவிக்கிட்டு இருக்கணும் என் முன்னாடி இருந்தோ என் பின்னாடி இருந்தோ என் சைடில் இருந்தோ அல்லது நான் சிரிக்கும்போதோ நான் விளையாடும் போது தான் அவன் போட்டு போகலாம் உனக்கு கொன்னணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்மம் அந்த பொது இடத்துல அந்த இன்னும் இன்னசென்ஸை கொள்கிறான் அவன் நேரடி பகையாளியை கொள்ளலை ரொம்ப இன்னசென்ஸுக்களை அவன் எப்படி எப்படி எவ்வளோ குழப்பம் எப்படி குழப்ப பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இந்த இன்னசென்ஸ் மரணங்கள் எப்படியா போய் சேருது அப்படின்னு ஒன்று இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சா அப்படின்னா இது பொது இடத்துல நடக்கணும் பொது இடத்துல நடந்தால் இன்னசென்ஸோட மரணம் எப்படின்னா இப்போது நம்ம நிறைய நேரம் நான் காசு பண்ணி போகும்போது நம்ம மெயினாக பார்க்குறது நாய் அடிப்பட்டு கிடக்கிறது தான் ஹோட்டலுக்கு கிடக்கும் யாருமே கண்டுக்க மாட்டோம் இது இது இயல்பு அப்படின்னு தெரியும் ஆனால் ஒரு மனிதனை சத்துக்கிட்டு தான் அவன் அப்படி போக மாட்டோம் கண்டிப்பாக அவன் போக மாட்டோம் அவங்க கூட்டம் நோக்கும் அப்படிங்கும்போது அப்போ இந்த நான் அந்த நாயோடு தான் ஒப்பிட்டேன் இன்னசென்ஸ் இவங்கெல்லாம் அவங்க நாயாக தான் நினைக்கிறாங்க நாயை நினைக்கிறாங்க மீன்ஸ் இவங்க வாழ்றதுக்கு தகுதி ஏற்றவன் இவனை எப்படியா கொண்டுணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொது இடத்துல அவன் கொண்டு போடும்போது அதை பார்க்குற மக்கள் என்ன எவ்வளோ கேஷுவலாக அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் கடந்து போவாங்க அவன் எவ்வளோ கேஷுவலாக அடுத்தடுத்த கடத்துக்கு நகரான் அப்படிங்கிறத கடத்தணும் அப்படிங்கிறது அப்போ அவன் பெரும் நிம்மதி அடையவான் பெரும் நிம்மதி அப்படிங்கிறது அது வந்து பொது இடத்துல அவன் படுற பரிதாபங்களை பார்ப்பாங்க உச்சிக்கொட்டுறதை பார்ப்பாங்க அந்த மரணத்தை வந்து அவன் மனசுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் கிடைக்கும் அவன் வந்து இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போட்டவன் கொண்டு போட்டு போய் கொண்டு போட்டோம்னா அங்கே போய் மக்கள் போய் அழமாட்டாங்க மக்கள் பொது இடத்துல ஐயோ இந்த போய் சொத்து போயிட்டானே பாவம் அப்படின்னு சொல்லி உச்சிக்கொட்டி அல்லது அதை கண் முன்னாடி பார்த்து அது அதில் 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 ஒரு சுகம் காணக்கூடிய அதில் ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது கதாபாத்திரம் தான் அது என்ன சொல்லுது அது ஒரு அறிவுன்னு சொல்ல நான் நான் வந்து அது சமூக குறியீடு தான் அது சிலவங்க வந்து அதை பார்ப்பாங்க ஆமாம் அது அந்த அது ஒரு சிம்பாலிக் கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் வந்து எண்டில் சாகணும்ன்ட்டு அந்த சிம்பாலிசம் ஹேஸ் டு என் பிகாஸ் அவர் அவர் என்ன வாட் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அது இனிமேல் நடக்கக்கூடாதுன்ட்டு பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அவரை வந்து தற்செயலாக ஒரு சண்டையிலையோ ஒரு இதுலேயோ அவரோட முடிவு வராமல் அவரே போய் அந்த ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துட்டு சாகிறாரு ஸோ வென் யூ லுக்கே இட் ஃப்ரம் அ சிம்பாலிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் மேக்ஸ் சென்ஸ் பட் நீங்கள் அதை சைக்கலாஜிக்கலாக எப்படி யோசிச்சிங்க அதாவது அவரோட மனநிலை என்ன அந்த அது பண்ணுறப்போ ஐயோ நம்ம இந்த வாட்டி ஒருத்தனை கொள்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலையே நம்ம நம்மளுக்கு பயங்கர அவமானம் அந்த மாதிரி ஒரு நிலையில் போகிறாரா இல்லை மனம் திருந்தி எப்படியோ புரிஞ்சு அந்த மாதிரி போகிறாரா எப்படி ஹவு டுட் யூ சி சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் திஸ் அட் தட் பாயிண்ட் இல்லை முதல்ல நான் ஒன்று முடிவு பண்ணுது பெரியனை எக்காரணத்தை கொண்டு குலகாரணம் ஆகக்கூடாது ரைட் அவன் அது அந்த அந்த காரியத்தை செய்யவே கூடாது எனக்கு ரொம்ப முடிவு ஏன்னா அவனுக்கு பெரிய கனவு இருக்குது அவ்வளவு கனவுடைய பையனை வந்து நான் வந்து குலகாரனாக மாற்றுவதோ இல்லை கொரோனா காலம் மாற்றி அதை மறைச்சி திருப்பி அவன் வாழ்கிறதா காமிக்கிறதோ அதில் உடன்பாடு எனக்கு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் என்னைய மாதிரியான எளிய மனிதர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கொலையை செய்துவிட்டு அது யாருக்கும் தெரியலனா கூட வாழ முடியாது கண்டிப்பாக நானே என்னைக்காவது நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிப்பட்ட ஆள் தான் நான் எனக்கு அப்படிப்பட்ட மான் என்ன எங்கள் அப்படிப்பட்ட அப்ப எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க நீ அப்படி நான் யோசிச்சு என்னென்னா பரியகம் பெருமாள் இக்கார்ந்து கொண்டும் ஒருத்தரை கொலை செய்கிறவனா கொலையாளியாக அவன் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன் அவன் தன் மீது திணிக்கப்படுகிற அநீதிக்கு எதிரானவன் நான் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு காட்டக்கூடியவனே காட்டக்கூடியவனாக இருந்தால் போதும் நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருவருப்பான வாழ்க்கைன்னு அவன் எதிர்த்தாப்பில் இருக்கணும் உணத்துனாலே போதுமானது அப்படிங்கிறத என்னோடய அதிகபட்ச இலக்காக இருந்துச்சு இது இதுதான் அந்த தாத்தா வன் இவர்களோட பகிரினோடய கையால் சாகாமல் இருந்ததுக்கு ஒரு காசு சார் பட் தாத்தா எப்படி சாகணும் ஏன் சாகுகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன முடிவு பண்ணேன்னா நான் அந்த தாத்தாவை வந்து ஒரு ஒரு சாதி பெருமிதத்தோட ஒரு போர்ட்ரேட் தான் வச்சுருக்கேன் ச பிரச்சனை யாருக்குன்னா ஜோவோட ஃபேமிலிக்கும் பகிரின் பெருமளவுக்கும் ஜோவோட ஃபேமிலி ஜாதி பெருமையோட ஹேண்டில் பண்ணாமல் பரியனை வேகமாக ஹேண்டில் பண்ணியிருந்தால் அந்த தாத்தா உள்ள என்ட்ரியே கிடையாது ஜோவோட ஃபேமிலிக்கும் ஜாதி பெருமை இருந்ததுனால அந்த மூணாவது மனுஷன் அந்த உள்ள உள்ளவாக அப்போ மூணாவது மனுஷன் ஜாதியோட வண்ணம் அப்போ சம்மந்தப்பட்ட கண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னா மூணாவது மனுஷத்துக்கு வேல்யூவே கிடையாது இவ்வளோ தூரம் வந்திருக்காது அது சம்பந்தப்பட்ட கண்டு பேர் பேசாத நோக்கம் பிரச்சனை தான் சம்மந்தப்பட்ட கண்டு பேர் அந்த பிரச்சனையை அணுகாத தான் மூணாவது மனுஷன் வாங்க அப்போது சம்பந்தப்பட்ட ஆட்கள் பேசும்போது வேடிக்கை பார்க்குற ஜாதி தேவைப்படவே படாது அது அது அனாதையாகிடும் இப்போ நானும் நீங்களும் பேசிட்டீங்க அப்படின்னா நம்மளை நம்ம இருக்க முகங்களை பற்றி நம்ம குழுக்கள் தொடர்ந்து நடக்கிற அநீதிகளை பற்றி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்ம பஞ்சாயத்து பணிகளுக்கு ஆள் தேவையே கிடையாது அவன் அவன் அனாதைய ஆகிடுவான் அவன் எப்படி அனாதை அந்த அனாதையான அவன் அவனால் தாங்கிக்க முடியாது அவனால் தேவையற்ற அவன் ஒரு தேவையற்றவனாக நாம் அந்த சமூகத்துக்கு தேவையற்றவனாக இருக்கும் இந்த சமூகம் நம்மளை கண்டிக்க மாட்டேங்குது நம்ம சமூகம் நம்மளை புறக்கணிச்சிட்டு நாம இந்த சமூகத்துக்கு அவசியமே படம் ஒன்று தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு வாழை பிடிக்காது அவன் செத்து போயிடுவான் நான் என்ன எல்லாம் என்ன கேட்டாங்க அவன் தைரியமாக கெத்தாக போய் சாவகானே அது உங்களுக்கு ஓகேவா என்ன கேட்டாங்கல்ல ஏன் அவனை அவனுக்கு சாவும்போது கூட அம்மா அவன் சாதி திரிஞ்சிக்கலாம் அவன் சாவலை அதுக்காக அவனு சாவுகாரியில் சாவனை சாவடிக்கணுமான்னு நான் கேட்டாங்க நான் சொன்னேன் நான் எனக்கு தேவை இங்கே பரியனும் ஜோவடம் அப்பாவும் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதான் என்னோடய கனவு அவர் போய் அந்த அநீதி எப்படி செத்தானே செத்தாக போகுது எனக்கு அது திரும்பி செத்தானே திருந்தா செத்தானே அது எனக்கு தேவையற்ற மற்ற உதிரி பாகம் அந்த உதிரி பாகம் அது எப்படி சீரழிஞ்சு போனால் எனக்கு கவலை எனக்கு கவலை இங்கே ரெண்டு பேர் வாழன்னு ஆசைப்பட ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களோட நோக்கம் அந்த நோக்கம்தான் அந்த பக்கம் அவன் எப்படி செத்தம் நான் எட்டியே பார்க்கல அவன் இவ்வளோ நாள் வாழ்க்கை வாழ்ந்தாக்கா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தன்னோட சாதி பிடிமானத்தோடையும் சாதி பெருமையோட வாழ்ந்து பொறுத்த ரயில்வே வயலுக்கு முன்னாடி அப்படி உட்காந்தான்னு உட்காட்டு எனக்கு என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவன் செத்தா போதும் எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு பரிகர பெருமாள் வந்து ஸ்க்ரீன் பிளேயர் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் விஷுவலி நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில் மேக்கிங் எப்படி கற்றுக்கிட்டீங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அது எங்கள் டேரக்டர்னு கற்றுக்கிட்ட சினிமா தான் ஒரு ராம் ராம் சாட்டி ஏன்னா விஷுவல் அவருக்கு வந்து காட்சி நடக்கிற இடம் இருக்குல்ல அவர் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு சினிமாக்கானுக்கு மட்டும்தான் இதெல்லாம் அவனுக்கு நடக்கண்டா நீங்கள் மலை உச்சிக்கு போக முடியும் ஆற்றுல போக முடியும் கடலுக்கு கடல் நடு கடலுக்கு போக முடியும் இதை சொல்லிட்டே இப்போ வேறு எல்லாத்துக்கும் நினச்ச இடத்துக்கு போக முடியாது ஒன்று நான் என்னோட என்னோட லைஃப் ஸ்டைலுக்கெல்லாம் நான்லாம் வந்து இந்த பன்னெண்டு வருஷத்தில் நான் ஏகாதம் மலைகள் ஜாஸ்தி நான் அவ்வளோ மலைகள் ஏறி அவர் கூட சேர்ந்து அப்போ விஷுவல் ஒரு சினிமாவுக்கு நீங்கள் வந்து ஆர்ட்ஃபார்ம் சினிமாங்கிற ஆர்ட்ஃபார்ம் வந்து ஒரு விஷுவல் தான் மெயின் இப்போ காட்சின் மூலமாக அதை கடத்துவதற்கு வந்து ரொம்ப முக்கியம் நான் நான் அதை நம்பின ரொம்ப ஏன்னா வெறும் சப்ஜெக்டிவாக இதை பேசுவதுக்கு பதிலாக அவனுக்கு காட்சி மூலமாக கடத்தும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது கதை எல்லார்கிட்டையும் இருக்குது பல்வேறு மெகமால் கதை வந்து என்கிட்ட மட்டும் இல்லை அது தென் மாவட்டத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்குமே அது கதை இருக்குது என் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் எல்லாரும் கதை சொல்ல முடியும் பரிகர பெருமாளை கதையை வந்து எல்லாட்டியிருக்கும் ஏன் மார்ச் சுகாச்சு நான் எடுக்கவேனா அப்போ நான் இந்த படத்தை எப்படி போய் கொடுக்கணும்னு ஒன்று என்னோடய ப்ரஸன்டேஷனு ஒன்று இருக்குல்ல அப்போ நான் கற்றுக்கிட்ட சினிமா எங்கள் டைரக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதை தாண்டி வாசிப்பு தான் மெயின் வாசிப்பு நான் வந்து இங்கே இருக்கிட்டு நம்ம ரஷ்யாவை நம்ம வந்து ரஷ்யாவுக்கே போனது கிடையாது ஆனால் கசியன் லிட்ரேச்சர் படிக்கும்போது எனக்கு எப்படி அந்த கசியனோட லேண்ட்ஸ்கேப் என் மைண்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்குல்ல இப்போது நாஸ் வெந்நியர்கள் படிக்கும்போது நாஸ்தன்கான்னு வாசிக்கும் போதே ஒரு ஒயிட்டு தெரியுது எனக்கு அந்த லேண்டு தெரியுது அந்த மரம் தெரியுது நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பயங்கரமாக எனக்கு வந்து கேள்வி எழுப்பிடுச்சு அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நான் பரிகர்மாள் கூட நான் சொன்னேன் என் சொன்னேன் பரிகர்மால் நான் வெற்றியை வந்து உடனே தருணம் பரிகர்மான் ஜெயிச்சிருச்சுன்னு உணர்ந்த தருணம் வந்து இவ்வளோ பாகாட்டுகளுக்கு அப்புறம் கூட துல்லியமாக பரிகம் ஜெயிச்சிச்சின் நான் நம்பின தருணம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாஷிங்டன் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏர்போர்ட் விட்டு வெளியே போகும்போது ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் திருநெல்வேலி மாதிரி ஊரில் ஆடு மேய்ச்சிக்கிட்டே யோசிச்ச உக்காத ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வா நான் கண்ட கனவுன்னு இருக்கில்ல அந்த வெக்கையில் அந்த வெயிலில் கண்ட கனவு இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக பந்தோட இன்னொரு மூலையில் நான் வந்து படைப்பாளியாக ஸ்னோ நடந்து போனேன்ல அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இருந்துச்சு அந்த நிம் அந்த அது ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ரொம்பவே இன்னை வந்து நான் செலிப்ரேட் பண்ணேன் இனி நானே செலிப்ரேட் பண்ணேன் அதுக்கு மெயின் காரணம் வந்து விஷுவல் இது என் மண்டைக்குள்ளே முன்னாடியே இருந்த விஷுவல் எப்படி பனி பெய்யும் எப்படி அந்த பணியில் நடந்து போவாங்க எப்படி அந்த பணியை மிதிப்பாங்க எப்படி அந்த பணியை அள்ளுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இது நான் ரொம்ப நாள் கண்ட கனவு அதை நான் லைவாக போய் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சினிமாவை இந்த பெரியர் பெருமாளுக்கு அதை பண்ணதுக்கான காரணம் பெரியர் பெருமாளை அதோட நிஜத்தோட நிஜத்துக்குள்ளே இருக்கிற கனவு இருக்குல்ல அந்த கனவையும் அந்த படம் கனவாகவும் இருக்கும் கொஞ்சம் இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இப்படி கேட்ட கேள்வி வந்து நான் நினைக்கிறேன்னா அந்த படம் ஆழமாக இன்னும் பதியதுக்கான காரணம் அது வெறுமனே அதோட கண்டென்ட்டுக்காக மட்டும் கிடையாது அது காட்டப்பட்ட விதம் தான் இருக்குல்ல அதுதான் மெயின் அதுக்கு நான் ரொம்பவே மனக்கிட்டேன் இது சோட போன என்ன இது வந்து ஏதோ பேசுனாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது இது இது வந்து அவன் பிடிச்சதோ பிடிக்கலையோ அவனுக்குள்ளே இந்த படம் இறங்கி ஆகணும்னு எடுக்கப்பட்ட படம் இந்த கருத்து பிடிக்காமல் இருக்கலாம் படம் எடுத்த எண்ணியை பிடிக்காமல் இருக்கலாம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கஞ்சித்தன்னை பிடிக்காமல் இருக்கலாம் ஓகேங்களா இந்த படம் நடக்க கதை பிடிக்காமல் இருக்கலாம் அந்த படத்தை எங்கே இது எல்லாம் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவன் படம் பார்த்தோம்னா இந்த படத்து எடுக்கப்பட்ட விதம் அவனுக்கு பிடிச்சிடணும் இந்த எடுக்கப்பட்ட விதம் பிடிச்சிருச்சுன்னா எங்கேயாவது ஒரு துளி இந்த படத்தில் கருத்தை அவனுக்குள்ளே உழுந்துடும் அப்படின்னு இங்கே நம்பி தான் அந்த படத்தை அந்த டைப்பாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ரூரல் சினிமாவாக மட்டுமே எடுத்துக்கக்கூடாது அந்த ஸ்டைப்பில் இருந்தக்கூடாது இது உலகத்தோட எந்த மூலையில் ஒருத்தன் பார்த்தாலும் மொழி தெரியாத பாசை தெரியாத ஒருத்தன் பார்த்தா கூட இந்த படத்தோட அவன் கனெக்ட் ஆகியே தீரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் அதை நான் கிரியேட் பண்ணேன் சார் நான் ரெண்டு ஷார்ட்ஸ் பற்றி கேட்குறேன் ஒன்று வந்து பரியன் வந்து இந்த லேடிஸ் டாய்லெட் குள்ளே தழுற சீன் அஃப்கோர்ஸ் ஒரு இவெண்ட்டு காமிக்கணும்னா எங்கள் நிறைய விதத்தில் காமிக்கலாம் பரியன் பின்னாடி கேமரா இருக்கலாம் பரியன் சைடில் இருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் லோ பண்ணுறீங்க அந்த ஒயிட் ஷாட்டில் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குது அவர் நடந்துட்டு வர்றாரு மற்றவங்க ஏதோ போயிட்டு இருக்காங்க ஒன்றுமே நடக்காமல் ஒரு ஸ்டில் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு தடான கடைசி நிமிஷத்தில் இந்த அவர் உள்ள தள்ளுறதை நீங்கள் காமிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இமோஷனல் ரீசனோட ஒரு ஷார்ட் வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் ராம்கீர்த்து கட்டுறதுனால் இல்லை அதெல்லாம் இன்ஸ்டிங்லேருந்து வருதா அது லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ லேடிஸ் டாய்லெட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் இருக்குல்ல அது மெயின் ஏன் லேடிஸ் டாய்லெட்னா தலா அப்படி என்ன எழுப்போது அவங்களுக்கு எனக்கு அதுக்குள்ளே அந்த விஷயம் இருக்குது பரியனை அவமானப்படுத்துவதை தாண்டி சொசைட்டிக்கு சமூகத்துக்கு இப்போ ஆண் டாய்லெட்டில் தள்ளி விட்டுருந்தா அவன் இவ்வளோ பஞ்சாயத்து கிடையாது ஏன் லேடிஸ் டாய்லெட் கலந்து அவன் ஏன் அழுதான் அவன் ஏன் வந்து கதவை அங்கே ஏன் கற்றுனாங்க இப்போ ஆன் டாய்லட்டில் விழுந்து வச்சுக்கோங்களேன் ஆண் டாய்லெட்டில் விழுந்தோம்னா எல்லாம் ஏன் யாருப்பா அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க பெண்கள் வந்து பதறாங்க கத்துறாங்க கூப்பாடு போடுறாங்க இவன் இவன் வெளியே அழுதுகிட்டு போயால தாங்கிக்கவே காமிக்க முடியல மூஞ்சி காமிக்க முடியல இதுல இதை நான் வந்து இதுவுமே அவனுக்குமே சிக்கல் தான் இப்போ பரியன் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு நீ ஏன் இப்போ தண்ணி விட்டாமல் யார் நீ ஏன் அவ்வளவு பதறினேன் இது எல்லாவற்றையும் அனலைஸ் பண்றதுதான் அந்த ஸ்கிரிப்ட்ல நான் பண்ண சில விஷயங்கள் ட்ரை அது புரியுமா புரியாதெல்லாம் யோசிக்கிறேன் நான் இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோன்னு அது ஏன் பரியன் நீ எதுக்கு பதறின நீ முழுந்த யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கலாம் இது எங்கே வெயிட் பண்ணுங்க விட்டான்னு சொல்லிடுவான் ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட வாழ்வு கற்பிக்கப்படலை லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போனால் தள்ளப்பட்டால் அது அவமானத்தின் உச்சம்னு தான் அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு அந்த கற்பிதத்தின் அடிப்படையில் தான் அவ்வளோ கதறான் அப்படிங்கும்போது அதுவும் இந்த சா இந்த சாதி மாதிரியான இந்த பிற்போக்குத்தனத்தின் மிகப்பெரிய குறியீடு இப்போ பிற்போக்குத்தனத்தின் எத் எல்லா லேயருமே எதெல்லாம் பிற்போக்குத்தனம் எதெல்லாம் அசிங்கமற்ற எது அவசியமற்ற நினைப்புகள்னு இருக்குல்ல இதெல்லாம் இருக்கா இவங்க அப்பாவை பற்றி அவன் நினச்சான்ல அது இந்த பாத்ரூமை தள்ளி விட்டது இது எல்லாம் தன்னைத்தானே அவன் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் நாம ஏன் அவ்வளோ பதறணும் நாம ஏன் அவ்வளோ அழுகணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அவங்க அம்மா அப்பாவை கூட்டி வைப்பான் ரைட் இப்போ அந்த ஷார்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா ஒருத்தன் காவிடாவில் நிற்கிறான் நடந்து போகான் அவனை அவனை ஒரு நிமிஷத்தில் அவமானப்படுத்த முடியும்னா பெரிய விஷயம் என்ன அப்படின்னா லேடிஸ் தாய் தள்ளி விடுது அப்படி அவன் நினைக்கிறானெல்லாம் உடுத்தேன் அது எவ்வளோ பெரிய பிற்போக்குத்தனம் அவனை ஹோட்டலில் போட்டு அடிக்கிறத விட சும்மா அவன் லேடிஸ் தாய் தள்ளி விட்டால் போதும் அவன் அவமான அவமானத்தின் உச்சத்தை அனுபவிச்சுக்குவான் அப்படி அவன் ஒரு சமூகம் நம்புது இல்லை அதோட வழியை காட்டுறதுக்காக அதோட மோசமான விளைவை காட்டுறதுக்காக அந்த அந்த சீன் வந்து இப்படி எல்லாத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுதான் வச்சிருப்பேன் இது அவன் வந்து எங்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் இந்த பிற்போக்குத்தனங்கத்து எதெல்லாம் அவமானம் நம்புது எதெல்லாம் வந்து பண்ணால் உடனே அவன் அவமானத்தை கண்டுருவான் அப்படின்னு நம்புகுது இதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி இதெல்லாம் யோசிச்சு யோசித்து வைக்கப்பட்டது தான் இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆண்களும் எட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுற டேப்லெட்டு தான் லேடிஸ் டேப்லெட்டு ஆனால் அதுக்குள்ளே நான் போகாமல் நான் முடிவு பண்ணி போகாமல் தள்ளி தள்ளிவிட்டா எனக்கு அவமானம் இல்லை அது ஒரு உச்சம் அதை அவன் நம்புவான் யார் இது அவன் இதை இந்த அவமானத்தில் வந்து பகையை வெளியே வரவே முடியாதுன்னு தள்ளி அவன் நம்புறான் வெளியே வந்தடணும்னு நினச்சிட்டு இது அவமானமே கிடையாதுன்னா இவனை இவனை நான் நம்ப வைக்கணும் பகையனுக்கு இது அவமானமே கிடையாதுடா அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன் அப்பா கேட்ட நான் கூட்டிகிட்டு வரேன் அந்த ஷார்ட் வந்து ஒரு ஒரு ட்ரமாட்டிக் சென்ஸ்லியூ இட் மேக் சென்ஸ் பிகாஸ் அந்த கம்ப்ளீட் அந்த அந்த டாய்லெட் குள்ளே தள்ளி விட்ட உடனேலேருந்து ஒரே இமோஷனல் ஹை ஆகிடுது பட் அதுக்கு முன்னாடி அந்த காம்னஸ் வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ் பிகாஸ் அந்த அவன் நடந்து வருது ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கல ஐயோ திடீர்னு ஒரு ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஸோ ஈவன் தேட் ஒயிட் ஷாட் ரியலி ஹெல்ப்ஸ் தட் தட் காம்போசிஷன் அப்படி தான் நடந்துச்சு லைஃப்பில் நடந்து ஒன்றுமே நடக்க சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலைங்கும் போது திடீர்னு முன்னாடியே நின்றுச்சு ஜாதி ஜாதி இருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது ஜாதிலாம் இருக்கா பார்ப்பாங்களா போது திடீர்னு ஒரு பெரிய மிருகமாக வந்து முன்னாடி நின்றுச்சது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொன்னது அதான் சொன்னாங்க நான் ஜாதியை பார்த்ததே இல்லை ஜாதி கூட பேசுனது இல்லை ஜாதி கூட பழகினது இல்லை அப்போ நான் சொன்னேன் நீ நல்லா பார்த்துட்டு போய்ட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் முன்னாடி போது நீங்கள் என்ன அதை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லா முன்னாடியும் நிற்கும் அந்த மிருகம் அந்த மிருகத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட நீ அப்புறம் அந்த கடைசி ஷார்ட் லாஸ்ட் ஃபியூ ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட் அவர் வந்து அந்த கல்ல வீசி எறிகிறாரில்ல அந்த காரில் அவர் வந்து ஜோவோட அப்பாவோட பேசும்போது அவர் வந்து காருக்குள்ளே இருக்காரு அவருக்கு முன்னாடி ஒரு அருவாக இருக்குது ஆனால் அவர் பேசுறது வந்து அந்த காரோடய வில்ஷீல்ட் வழியாக ஒரு அந்த அந்த கல் விட்டறிஞ்ச அந்த ஓட்ட வழியாக அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுது காரில் வராது ஜோ அப்பா இவங்கனுக்கா ஜோ அப்பா பகையனுக்காக காக ஓட்டி ஆகக்கூடாது பகையனும் போய் காக கதவை திறந்து வாங்க பேசணும்னு சொல்லக்கூடாது ஆனால் இந்த உரையாடல் நடக்கும் நடக்கும் நடக்கணும் கண்டிப்பாக பகையனும் போய் கதவை திறந்து வாங்க பேசலாம்னு கூப்பிட மனதில் இல்லை ஜோ அப்பாவும் காக ஓட்டி இவங்கெல்லாம் பேசக்கூடிய மனநிலை இல்லை ஏன்னா ரெண்டு இடையில கத்தி இருக்குது ஆனால் இந்த கத்தியும் தாண்டி இந்த அடைப்புகளையும் தாண்டி இந்த ஈகோவையும் தாண்டி அந்த உரையாடல் நடந்தே ஆகணும் அந்த விஷயம் ஆகணும் அப்படின்னா உடைப்பு தான் அப்படி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் முன்னாடி ஒரு மயிலும் கிடையாது ஒன் உனக்கும் எனக்கும் முன்னாடி வெறும் உடைக்கக்கூடிய உடைபடக்கூடிய கண்ணாடி தான் இருக்குது சாதிங்கிறது கண்ணாடி மாதிரியான ஒரு மறைப்பு தான் பிகாஸ் அவர் வந்து அவர் உலகத்தில் இருக்காரு ஸோ ரெண்டுத்தையும் மீட் பண்ணாமல் அந்த அதனால தான் சொன்னேன் யா இவ் உன்னோட உலகத்துக்குள்ளே நீ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கில்ல உனக்கு எனக்கும் இடையில ஒரு பெரிய இரும்பு திரை இருக்கு இல்லை அது கண்ணாடி திரை கண்ணாடி திரை நான் நினைச்சாலும் அதை உடைக்க முடியும் நீங்கள் நினைச்சாலும் அதை உடைக்க முடியும் அந்த அந்த கத்தி எடுத்து அதை ஓங்கி அடிச்சு தான் கடி உடஞ்சிருக்கும் இவன் கள்ள கொண்டு வந்து கண்ணி உடஞ்சிருக்கும் இதுதான் முடிவு பண்ண அந்த இடத்துல நான் வந்து இவங்க ரெண்டு பேசியே ஆகணும் ஆனால் இடையில என்ன இருக்கு பேச விடாமல் எனக்கு தடுக்க கிடையாது என்ன இருக்குது கண்ணாடி தான் இருக்குது அதை யாரை உடைப்பான் சுதந்திரமானவன் உடைப்பான் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவன் உடைப்பான் உடனே சுதந்திரம் வேணும்னு நினைக்கக்கூடியவன் அதை கண்ணாடியை உடைப்பான் அப்படிங்கிறதான் அவன் பரிய அதை உடைக்கிறான் அப்படிங்கிறத எனக்கு முதல்ல மெயின் இவன் காரில் வர இவங்க எனக்கு எப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த உறவு எனக்கு கேள்வியாக இருந்துச்சு ஆனால் பேசி ஆகணும் ஆனால் இவன் இந்த உலகத்தோட்டு வரக்கூடாது அவன் அந்த உலகத்தோட்டு வரக்கூடாது இவன் உலகத்துக்குள்ளே போய் அவன் பேசக்கூடாது இவன் உலகத்துக்கு வந்து அவன் கேட்கக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க உலகத்துல இருந்துட்டு கேட்கணும் அப்போ என்ன நடக்கணும்னா ரெண்டு பேத்துக்கு இடையிலே இருக்கிற கண்ணாடி உடையணும் இந்த மாதிரி ஒரு தரத்தில் இந்த ஆதிக்க ஜாதி இன்னொரு தரத்தில் அப்ரெஸ்ட் காஸ்ட் இருக்கும்போது வெனவர் தெர் இஸ் ரிலேஷன்ஷிப் காதலாக இருக்கட்டும் இல்லை பரிய பெருமாளாக இருக்கட்டும் அந்த படத்தில் வந்து த லவ்ஸ் நெவர் கெட் பிசிக்கல் நான் செக்ஸின் இருக்கணும்னு சொல்லலை பட் இது ஜஸ்ட் அவங்கவுங்க ஸ்டோரிக்காக டிசைட் பண்ணுறதா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஸ் சீன் நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சா அது ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கா இல்லை ஜஸ்ட் ஸ்டோரிக்கு தேவையில்லாதது தேவையில்லாத அவ்வளோ அவ்வளோதான் இல்லை தேவையில்லாத ஏன்னா அவங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேருமே எனக்கு அப்போ இன்னொன்று ரெண்டுமே இன்னசென்ஸ் ரெண்டு பேருக்கு அது தேவையாக தெரில ஸ்கிரிப்டோட நோக்கம் அதுவாக இல்லை நோக்கம்ங்கிறது இவன் பையன் காதலிச்சானா இல்லையாங்கிறதே நானே கன்ஃபியூஸாக தான் இருந்தேன் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு ஏன்னா அவனுக்கு அவன்கோட பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் நினைக்கிறத நினச்ச மாதிரி சொல்ல முடியல பேச முடியல அப்படிங்கிறத அவனோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு அவன் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நான் நீங்கள் நீ ஜோ லவ் பண்ணியா தெரியல எனக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சோர்ஸோ அமைதியோ டைமோ எனக்கு வாய்க்கவே இல்லை அதனால் அதனால் ஸ்டேட் ஒரு பையனுக்கு வந்து எப்படி இது வைக்க முடியும் பட் நான் கொஸ்டின் கேட்டேன்னா இப்போ நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஒரு பணம் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லா தரப்புல இருந்து வராங்க சில பேர் வந்து அந்த ஆதிக்க சாதியில இருந்தா வர சில பேர் வந்து ஸோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு திரைக்கதை எழுதும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ப்ராப்ளம் இருக்குமோங்கிற யோசிப்பு இருக்குமா என்ன நான் ஏன் கேக்குறேன்னா பாரதி கண்ணம்மா படம் வந்தது இல்ல அதுல வந்து ஒரு சீன் வந்து விஜயகுமார் வந்து ஒரு ஆதிக்க சாதிக்க காரணம் வந்து ஒரு தலித் காலில் விழ சொல்லுவோம் நீ என் ஜாதிக்கார பயங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட் ஆகும் ஏன் சொல்ல முடியாதுப்பா அதுக்கு பேர் பஞ்சாயத்தும் இல்லை எந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம நீ கையை பிடிச்சி எழுச்சியோ அந்த பொண்ணு காலில் விழுந்து எல்லாருக்கும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும் அந்த ஒரு சீனால அந்த படத்துக்கு பயங்கர பப்ளிசிட்டி ப்ரொமோஷ் கான்ட்ரவர்சின்னா அப்படி ஒரு கான்ட்ரவர்சி ஏன்னா எப்படி வந்து ஒரு டாமினன்ட் காஸ்ட் பர்சனை வந்து இவங்க காலில் விழ வைக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சாங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஆயிடுச்சாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இப்போ உங்களை மாதிரி யங்கர் ஃபில் மேக்கர்ஸ் இன்றைய ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ் அதெல்லாம் யோசிக்கிறீங்களா இல்லை மெயின் நான் நினைக்கிறது நான் படம் வந்து நிச்சயமாக அப்பாக்களுக்கு எடுக்கல பிள்ளைகளுக்கு எடுக்கிறேன் நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னையென்னு பிள்ளைங்க நல்லா தெரியும் எங்கள் அப்பா மாற்ற முடியுமா எனக்கு தெரியாது என்னோடய தோழியோட அப்பாவோட மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட என்னோடய பிள்ளை எப்படி உருவாக்குன்னு எனக்கு தெரியும் என்னோட என்னோடய படைப்பு அப்படிங்கிறது நான் என்னோடய படம்ங்கிறது யங்ஸ்டர் இந்த தலைமுறைக்கு இதை பற்றி அறகுறை புதிகளோட இது சரியாக தவறான கன்ஃபியூஷன் இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ உள்ள தலைமுறை அவங்களுக்கு சொல்லப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும் பின்னாடி உள்ளவங்க அத்தனை பேர்த்துக்குமே அதோட நன்மை தீமை எல்லாம் பேசி அடைஞ்சு ஆட்டி ஆடி பெருமிதத்தோட அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஆளு நான் சொல்கிறத கேட்கணுமா நினைப்பேன் நல்லா தெரியும் ஆனால் எனக்கு கீழே தலைமுறை இருக்குல்ல எங்கிட்ட அண்ணான்னு பேசுற தலைமுறை இருக்குல்ல அது கன்ஃபியூஷனாக இருக்குது அது குழப்பத்தோடு இருக்கு அவங்களுக்காக அவ நம்ம நம்ம நீங்கள் உருவாக்க அத்தனை படமுமே எழுதுகிற எழுத்துமே நிச்சயமா நமக்கு முன்னாடி உள்ளவங்க கிடையாது அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க அதை ஃபாலோ பண்ண போக மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் எப்போ எப்படி பார்த்தாலும் எனக்கு நான் என்ன தான் இவ்வளோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் கூட என்ன இவ்வளோ புரிஜில் வந்தால் கூட எங்கள் அப்பா கிட்ட போய் அந்த புரிதல் நான் காட்டவே மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா என்னம்மா பேசுகிறாங்களோ அதை மட்டுமே நான் கேட்டு சிரிச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் என் பிள்ளைகிட்ட எங்கள் அப்பா அம்மா இருக்க நான் இருக்க மாட்டேன் ஏன்னால் இப்போவே எனக்கு கடமை இருக்குது நான் இப்போவே போலந்துகிட்டு பேசும்போது இதெல்லாம் நான் பயன்படுத்துவேன் இந்த சொற்களை பயன்படுத்துவேன் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணி பயன்படுத்துவேன் அப்படிங்கும்போது நான் உருவாக்க படைப்பு ரொம்ப ஆழமாக நம்புவேன் பின்னாடி வக்பக தலைமுறைக்கான படைப்பு தான் அது அல்லது வந்து குழப்பத்தோடு இருக்கிற தலைமுறை இது அவங்க இதை பற்றியான ஒரு தெளிவான பார்வைக்கு போகணும் இதில் யார் பெருசு யார் சிறுசு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தாண்டி எது சரியான மானுடம் ஒன்று இல்லை மானுடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதில் அது எது தேவை எது தேவையற்றதுன்னு தெரிஞ்சாலே போதும் இது இதை வைத்துக்கொண்டு நமக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு பயன் தரப்போவது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும் இது உனக்கு உன்னோட முன்னேற்றத்துக்கோ இல்லை உன்னை வந்து பெருமையாக்கிக்கிறதுக்கோ இல்லை நீ இந்த உலக இந்த வாழ்க்கையோட புகழின் உச்சத்தை அடைவதற்கோ இந்த சாதிங்கிறது பயன்பட போவதே கிடையாது அப்படிங்கிற சொல்லி கொடுத்து அதை நிரூபித்தாலே நம்ம படைப்பு வெற்றி பெற்றதாக அர்த்தம் தான் நான் நம்பினேன் இதில் எங்கேயுமே வந்து அவனை அவனை மாற்றிச்சா இவனை மாற்றிச்சான்னா கிடையாது கண்டிப்பாக சின்ன இப்போ இருக்கிற நிறைய பேர் நீ சோசியல் மீடியாவில் டூ கே சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இதை பற்றியான குழப்பம்தான் இருக்குது அந்த குழப்பத்தை அவங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்ல படைப்பாளிகள் நல்ல சினிமா அவங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே கருணை வச்சு நாம தான் இப்படி வாழ்க்கையை எதிர்கொண்டு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மோசமான வாழ்க்கை வாழ்றோமா சரியான வாழ்க்கை வாழ்றோமான்னு தெரியாமலேயே வாழ்ந்து முடிச்சிட்டோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் அதே வாழ்க்கையை தான் கொடுத்துட்டு போகிறோம் அதே சமூக தான் அவங்களுக்கு கொடுக்கப்போ போகிறோம் ஆமாம் சாதி இருக்குது ஆமாம் இல்லை இந்த பஞ்சாயத்து தான் கொடுக்கப்போ போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப அபத்தமானது அதுக்கு முன்னாடியே சாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது அது அறிவகப்பானது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கடத்த வேண்டிய கடமை கிரியேட்ருக்குன்னு நான் நம்ப அப்படின்னா நீங்கள் இந்த சமூக படங்கள் இந்த இந்த சர்க்கிளை விட்டு நீங்கள் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டெப் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிளாக் ஃபிலிம் டெரெக்டர் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஃபிலிம் டெரெக்டர் பிளாக் ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா படங்கள் எடுத்திருக்காரு டூ த திங் எடுத்திருக்காரு மேல்கம் எக்ஸ் எடுத்திருக்காரு பட் அதே சமயத்தில் இன்சைட் மேன் சொல்லிட்டு ஒரு இஸ் மேட் அ பேங்க் ஹைஸ்ட் த்ரில்லர் ஆல்சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கா இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் ஆமாம் இப்போ நான் சொன்னேன்ல பட்டு அடுத்த தலைமுறை குழப்பத்தோடு இருக்குன்னு சொன்னல அந்த குழப்பம் வந்து ஜாதியின் ஜாதி மட்டும் கிடையாது ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது பணம் சம்பாதிப்பதில் இருக்குது எது சரியான பா எது நல்லது எது கெட்டதுன்னு இருக்குது எல்லா ஜேனர்களும் அவன் குழப்பத்து தான் இருக்காங்க ஏன்னா யாரை பயன் யாரை பின்பற்றுவது அப்படிங்கிறது அவங்க குழப்பம் யார் தலைவர் அப்படிங்கிறதுலேயும் குழப்பம் யார் சிறந்த ஆக்டர் அப்படிங்கிறதுலேயும் குழப்பம் இருக்குது நம்ம அப்பா அம்மாவை பற்றியா அவங்க குழப்பம் நம்ம அம்மா அப்பா நல்லவங்களாம் கெட்டவங்களும் அப்பா இதெல்லாம் அவனுக்கு கேட்டால் பையா அம்மாள் கேட்டா போய் ஏன் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க அப்போ நிறைய எந்த ஜேனகம் எடுத்தாலும் அதுல இன்னைக்குள்ள அடுத்த தலைமுறைக்கும் என்னோட மகளுக்குமே இல்ல வகப்பக தலைமுறைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் தான் செய்யுது அதை தெளிவிப்படுத்திட்டு போவது எனக்கு நினைக்கும் அப்படி எல்லா ஜேனகருமே எல்லா ஜேனகும் சமூகத்துக்கான படம் தானே எப்படி பார்த்தாலுமே என்ன ஜானகர் நம்ம படம் எடுத்தாலும் அந்த வந்து நிச்சயமா அது சமூகத்துக்கான படமா தான் எடுக்க போகுது அப்படிங்கும்போது அந்த அந்த ஜேனகோட குழப்பம்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஜேனவோட அவசியமற்றது அவசியமானதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை சரியாக ஹேண்டில் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டா போதுமானதுன்ட்டு நான் நம்புகிறேன் இப்போ ஆண் பெண் ரிலேஷன் நான் படம் எடுக்கிறேன் வெகுமன கணவன் மனைவி படம் இப்போ கணவன் மனைவி படம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு காதலன் காதலி அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் மட்டும்தான் யாருமே கிடையாது லவ் பண்ணுறாங்க பேரும் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே உள்ள ஈகோ அல்ல அவங்களுக்குள்ளே ஒரு காதல் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில அப்படின்னா அதுவும் இந்த மக்கள்கிட்ட தான் போய் சேகப்பட்டு போகுது அதையும் யார் பார்க்க போவாங்க இவங்க தான் பார்க்க போவாங்க அப்போ எல்லாத்துக்கும் எடுக்க படம் அத்தனை எடுக்கிற யோசிக்கிற நம்ம ஆசைப்படுற அத்தனையுமே அவங்களுக்கானது தான் அப்போ அவங்கக்கிட்ட ஒரு அவங்க இன்னும் 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 மோசமான விஷயம் என்னென்னா தான் நான் பார்க்குறேன் நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட வித்தோம் இப்போ நான் உங்ககிட்ட வித்தேன் என்னோட சில விஷயங்களை எனக்கு அதுக்கான சில விஷயம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கீழே இருக்க என்னைய என்னைய பின் தொட என் பிள்ளைகிட்ட நான் விற்கணும்னு ஆசைப்படுறதுக்குல்ல அவளையும் ஏமாற்றி அவட விக்கணும்னு ஆசைப்படுறதுக்குல அது ரொம்ப தப்பானதை நான் நம்புகிறேன் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் விற்கிறதுனா என்ன சொல்றேன் விற்கிறதுனா காம்ப்ரமைஸ் பண்ணி ஜாலி இதான் ஜாலி இதான் விஷயம் இது பண்ணி இது பண்ணி சினிமா இது கொண்டாட்டம் அது ஒன்று என்டர்டைன்மெண்ட் தான் அது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம்ல வழி இல்லை இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்லோட் ஒன்று பண்ணுறோம்ல இந்த இந்த இது வந்து கொஞ்சம் எப்படியாவது கம்மி பண்ணிட்டே வரணும் அவங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பரிகரம் பெருமாள்ல யோகி பாபு கேரக்டர் கொஞ்சம் காமெடியும் இருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாவும் இருக்காரு அந்த மாதிரி அது காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது அது அவர் இயல்பு அப்படிப்பட்ட மனிதர்கள் அவன் பார்த்ததுக்கே வச்சிருக்காங்க அந்த அந்த விஷயம் இருக்குதுல்ல நம்ம நிறையா இடத்துல சொல்லுவோம்ல என்ன சொல்லணும் இது வழி இல்லை சில பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதான் நான் உங்ககிட்ட பண்ணேன் அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் உங்களோட நீங்கள் என்னோடய பெரியவர்கள் என்னோட அனுபவம் ஜாஸ்தி உங்ககிட்ட நான் உங்ககிட்ட உங்களுக்கு புரிய மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி தான் உங்கள்கிட்ட தான் ஏதாவது வாங்க முடியும் ஆனால் எனக்கு கீழே இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட நான் அதையே பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறேன்னா அவங்ககிட்டையும் நான் வந்து எனக்கு தகுந்த எனக்காகவே மட்டுமே நான் பயன் பயனடைவதற்காக மட்டுமே அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல சொன்னீங்க இப்போ பண்ண போகிற தனுஷ் படம் அது எந்த மாதிரி படம் ஒரு லைஃப் ஸ்டைல் மூவி தான் நிச்சயமாக வந்து மனுஷங்களோட எளிய மக்களோட ஒரு கொண்டாட்டமான வாழ்வு அவங்களோட தேவைகள் அவங்களோட தேவைகளை எப்படி பெருகாக்கி அவங்களுக்கு தேவைகள் எப்படி கிடைக்கிது அப்படி அதை பற்றியான அவங்க உங்களுக்கு தேவையும் எப்படி சரி பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக தான் லைஃப் லைஃப் ஸ்டைல் மூவி லைஃப் ஸ்டைல் மூவின்னா என்ன லைஃப் ஸ்டைல் மூவி அப்படின்னா மனித அவங்க இப்போ ஒரு தனி மனித வாழ்வுன்னு ஒன்று இருக்கு கூடி வாழ்வுதுன்னு ஒன்று இருக்கு கூடி வாடம் வாழும்போது லைஃப் ஸ்டைல் அவங்களோட வாழ்வின் ஊடாக தன் தொடர்ந்து இயங்குவதற்கும் தொடர்ந்து வாழ்வதற்கும் தன்னுடைய எல்லா துக்கம் சந்தோஷம் பொகாமை தோகம் எல்லாத்தையும் கலந்து கட்டி உடன் உடனே நோக்கி அடைவாங்க உன் இலக்கப்பே அடைவாங்க இது எதுவுமே மாகாது இதுல நான் வந்து இவனை மாற்றணும் அவனை மாத்தணும் கிடையாது ஆமா அப்படியே தான் இருப்பான் ஆனால் ஊருக்குன்னு ஒன்று தேவைப்படும் இப்போ நான் நாலு பேர் இருக்கோம் நம்ம நான் நான் தங்கி நாலு பேர் நாலு பேருக்கு நாலு பிரச்சனையே இருக்கும் ஆனால் ரூம் வாடகைன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நாலு பேர் எப்படி காசு பார்த்து கொடுத்தா ஆகணும் அப்போ இந்த நாலு பேரோடு சேர்ந்து அவங்கவுங்க அவங்கவுங்களாவே இருந்து ஒன்று அடையிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த லைஃப் அவங்கள அவங்க நான் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று உணகணும் அவங்க அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையின் மூலமாகவே ஒன்று அடையுதுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து அதனால் வந்து லைஃப் ஸ்டைல் மூலியும் நம்புகிறேன் ஏன்னா அவங்கள நான் எந்த டேமேஜும் பண்ணாமல் எனக்கு என்ன என்னன்னு சொல்லிட்டு அவனை இடம் பெயர்த்து அவனை அந்த இடத்துல தூக்கி அவனை தனியாக மாற்றி அவனை இதை மாற்றி அதை மாற்றி தூக்கி போட்டு அப்படி இல்லாமல் அவன் எந்த நிலத்தில் முளைச்சானோ அந்த நிலத்தில் எந்த தண்ணி ஊற்றி அவன் வளர்ந்தானோ எந்த செடியாக எந்த மரமாக அவன் இருந்தானோ அதுவாகவே இருந்து அவனோட இலக்கை அடைய வைப்பது கொண்டு இருக்குல்ல அந்த டைப்பில் ட்ரை வந்து இப்போது அந்த படத்தில் வந்து நீங்கள் பரிகரம் பெருமாளோட சக்ஸஸ் ஆனாலும் அதில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் ஏதாவது அந்த லேர்னிங்ஸை இதில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க நிறைய இப்போ பையன்மல் படம் பார்த்தாலே வந்து கிளாரிங்காக என்ன தெரியுது உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தா ஐயோ இது நம்ம பண்ணிட்டோமே அந்த மாதிரி இருக்கும் மெயின் தாட் வந்து நான் டேரக்டராக ஆயிட்டேன் இப்போ நிறைய பேர் பையன்மலை பார்த்து என்ன பேசுனதுக்கப்புறம் நான் டேரக்டராக அந்த படத்தை திரும்பி பார்க்க அப்போ நிறைய தப்பு தெரியுது நான் டேரக்டராக இல்லாமல் அந்த படத்தை எடுத்தேன் வந்து ஒஸ்டன் டேரக்டராக இருந்து அந்த படத்தை எடுத்தேன் நான் இப்போ டேரக்டர்லாம் ஆகல ஓஸ்ட் டெக்டர் அந்த படத்தை எடுத்தேன் நான் இப்போது டேரக்டராக மாறி இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு போது எனக்கு எல்லாம் தெரியுது என்ன என்ன தெரியுது அப்படின்னா இந்த இதை இன்னும் இதை இப்படி இப்போ ரொம்ப ஆஸ்வாசமாக உட்காந்து பார்க்கும்போது இவ்வளோ சுத்த இருக்குது இவ்வளோ சுத்த வேண்டியது இல்லை இதை சொல்கிறதுக்கு இப்போ ஷார்ட்டில் சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ தெரியுது எனக்கு இந்த ஷார்ட்டை பயன்படுத்த மாட்டோம் அந்த ஷார்ட்டை பயன்படுத்த மாட்டோம் அது தெரியுது அப்போ அதை தாண்டி அவசரமாக எடுத்துருக்கோம் அப்படிங்குறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது அவசரமா எடுத்ததுனால நம்ம சினிமாவுக்கான ஒரு முழுமையான சினிமாவுக்கான சில தவறுகளை வந்து பண்ணியிருக்கோம் அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்குறத தெரிஞ்சுகிட்டே இருக்கும் மெயின் நிறைய கேரக்டர்ஸ் அவங்கள போர்ட்ரேட் பண்ண விதத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எனக்குட்டு இருக்கணும் இன்னும் சரியான புரிதலோட பண்ணிருக்கணும் எனக்கு என்னோட அறிவுக்கு போகும்போது இப்போ பார்க்காத இந்த லைஃப்பை பார்க்காதவங்களுக்கு அது பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு பார்த்தவங்க கேட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல இந்த லைஃப்போடு வாழ்ந்துட்டு இருக்கவங்க கேட்ட கேள்விகளாக இருக்கிற இந்த லைஃப்போடையே இயங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்ட கேள்விகளை நான் வந்து சினிமாவுக்காக சில விஷயங்களை நான் பயன்படுத்தாமல் விட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த படத்தை தெரிஞ்சு லாஸ்ட் கொஷின் இப்போது ஒரு கதிர் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதுக்கும் தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இருக்கா ஏதாவது ஆ இருக்கு வேறு கன்சிட்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணுமா இருக்குன்னா எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு நான் நம்புகிறேன் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னா ரீச் ஜாஸ்தி ரீச் மட்டும் இல்லை எடுக்கும் போதே இப்போ பயிரமல நான் கொஞ்சம் அது வட்டத்துக்குள்ளே எங்கே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அது அவ்வளோ இன்னும் சொல்ல வேண்டிய கதை சொல்லப்ப இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படி எல்லாம் இதை கொஞ்சம் நான் சுதந்திரமாக யோசிக்கிறேன் இதை விரிவாக யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் படி மேலே போய் இதை வந்து ஒரு கழுகு பார்வையில் யோசிக்கிறேன் அவளுக்கு ஒரு கழுகு பார்வையில் இந்த கதையை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிருக்கு ஏன்னா என் கையில் ஒரு ஒரு ஹீரோ இருக்காது கம்ப்ளீட்டான ஹீரோ இருக்காது அவரை பற்றி அவருக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது இந்த பிஸ்னஸ் இனி ஒரு கழுகாக மாற்றுது நான் ஆசைப்படலாம் நிறைய ஆசைப்படலாம்னா என்னோடய ஃபிலிம் சொல்கிறேன் நான் சினிமாவை சொல்ல அது ஆசைப்படலாம் நிறைய ரெண்டு விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறது ஒரு கிரியேட்டராக நான் ஆசைப்படலாம் எனக்கு வந்து இப்போ பைரமலை வந்து ஒரு நாய் அந்த ஃபர்ஸ்ட் பர்ஸன் நாய் ஓடி வரும்போது நான் மைண்டு என்ன நினைச்சோம்னா ப்ளூ பொட்டு நாய் வரும்போது முதல்ல நான் வந்து யோசிச்சது ஒரு ஐம்பது நாய் ஓடி வருது அப்படி யோசித்தேன் கலரில் ஐம்பது நாய் வருது அப்படின்னு சொல்லி தெரியும் ரோடு நான் விட்டதுக்கான சொல்கிறேன் கலர்ல ஐம்பது நாய் வருதுங்க தாண்டி கூட அது கூட விட்டலாம் அது கூட கொஞ்சம் அதிகபட்சத்தை முடிஞ்சேன் ஆனால் திருநெல்லை சிட்டிக்குள்ள புழுக்கலாம் நாய் அலையுது அப்படின்னு எடுக்கணுன்னு ஆசை ஆனால் அதை எடுக்க முடியலை எனக்கு ஒரு நாயை ப்ளூ கலரில் திருநெல்வேலி சிட்டியில் விட்டு அலைய முடிஞ்சு பெரிய அலைகிறான் திருநெல்வேலிக்குள்ளே அதே மாதிரி திருநெல்வேலி மேம்பாலம் திருநெலி டீ கடையில் இங்கெல்லாம் புழுக்கலை நாய் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கான டைம் என்கிட்ட இல்லை நான் ஃபைட் பண்ணி எடுக்கிறதுக்கான என் கூட ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே வந்து அதை புரிய வச்சு எடுக்கிறதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்லை என்கிட்ட இப்போ இந்த படத்தை தனுஷா படத்தை வச்சு பண்ண யோசிக்கும் போது என்ன அப்படின்னா அவர் சாரே வந்து என்கிட்ட சொன்னது சார் சுதந்திரமாக உங்களோட சினிமாவை நீ எப்படி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ பெரிய மாதிரி உங்கள் சினிமா தான் ஆனால் அதுலேயும் சில உங்களுக்கு சில இயக்கங்கள் இருந்துக்கலாம் அந்த இயக்கங்களையும் சேர்த்துக்கிட்டு இந்த படத்தை உங்கள் ஸ்டைல்லையே உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு இருந்து ராஜ கழுகு மனசு ராஜாலின்னு சொல்லுவாங்களே ஒரு கிரியேட்டருக்கு அவங்களுக்கு நம்ம ராஜாலிடா அப்படிங்கிற மனிதரை வாய்க்கிறதே பெரிய விஷயம் தானே நாம் அப்படி அவர் வாய்ச்சிருக்கேன் ஆனால் சரியாக பயன்படுத்துகிற இல்லையான்னு படம் பண்ணுதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படியே ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் எல்லாம் கேட்டாங்க ஹீரோ படம்னாலும் உங்க அவங்க நீங்கள் மாற்றிக்குவீங்களா நீங்கள் பயிரமலா பகிரமாலே மெயின் மூவி தான் அதுவே ஹீரோ தான் அவனுக்கான போர்ட்ரேட் அவன் பகிரும் பெருமாள்ங்கிறாங்க அவனோட போர்ட்ரேட்டில் ஒரு பிட்டு விலகாமல் அவனை எப்படி கொண்டு போய் கரை சேர்த்தனும் இவருக்கு இப்போ இந்த கதாபாத்திரத்தை தனுஷாருக்காக உருவாக்க கதாபாத்திரத்துக்குள்ளே ஒரு போர்ட்ரேட் கிரியேட் பண்ணுறோம் அந்த போர்ட்ரேட்டோட ஒரு பிட்டு விலகாமல் கொண்டு கரை சேர்க்குறது இதோட வேலையாகும் ஆனால் இது கொஞ்சம் வலுவாக நம்பிக்கையோட பலமாக சேர்க்குற மாதிரி ஒரு இருக்கும் தேங்க்யூ சார் ஆல் பெஸ்ட் வணக்கம் நான் மகசல்வகாஜ் ஃபிலிம் கம்பெனின் சொல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன் தேங்க்யூ Thank you